வந்து ஐயாவளி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயாவளி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த வருஷம் பாடப்புத்தகத்துல 10வது 11வது பாடப்புத்தகத்துல நம்ம ஐயா வைகுண்டரை பத்தி தவறுதலாக போட்டிருக்காங்க. அவருக்கு உருவம் கொடுத்திருக்காங்க. உருவமே இல்லாம வழிபடுற நம்ம அப்பனுக்கு உருவம் கொடுத்திருக்காங்க. அவரை ஒரு போராளி மனிதன் என்று சொல்லியிருக்காங்க. மந்திரம் தந்திரம் எல்லாம் படிச்சுக்கிட்டு வந்துதான் அவர் வந்து மக்கள் கிட்ட நடமாடினாரு, பழகிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குட்டி சாமி தான் நாராயணரை வைகுண்டரமா வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம அகிலத்திரட்டுக்கு புறம்பான செய்திகளை, சற்றும் பொய்யான செய்திகளை நம்ம பாடப்புத்தகத்துல போட்டிருக்காங்க, 10வது 11வது சமூக அறிவியல் புத்தகத்துல. அதனால அதை கண்டிச்சு நம்ம முதலமைச்சருக்கும் நம்ம கல்வி அமைச்சருக்கும் லெட்டர்கள்லாம் நாங்க அனுப்பிட்டுதான் இருக்கோம், கண்டன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம ஐயவழி மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு சென்னையில 30ஆம் தேதி சேப்பாக்கும் விருந்தினர் மாளிகை அருகில்ல நம்ம ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். கவர்மெண்ட் அனுமதியோட தான் பண்றோம், ஒரு 2 ஹவர் தான் பண்றோம். அதுல நம்ம ஐயவழி மக்கள் எல்லோரும் ஒன்னு சேரணும். இது வந்து நம்ம ஐயாவுக்காக செய்யறது, மனிதர்களுக்காக அல்ல. இது எந்த கூட்டமும் இல்ல. நம்ம அப்பன் வைகுண்டருக்கு ஒரு இழுக்கு வந்திருக்கு, அதை போக்குறதுக்காக நம்ம பிள்ளைகளாகிய நம்ம எல்லோரும் ஐயாவளி மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம அப்பனுக்கு எழுந்திருக்க இந்த அழுக்கை எடுக்கணும், இந்த தவறான கருத்தை எடுக்கணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம பரிந்துரை பண்ணணும், நம்ம கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமா. அதனால நம்ம ஐயாவளி மக்கள் எல்லோரும் கூடி அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் சரி, நம்ம அப்பன் வைகுண்டருக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த 9 மணிக்கு நீங்க எல்லோரும் சேப்பாக்கத்துல கூடணும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவளி மக்களே, நீங்க மட்டும் இல்ல, உங்க சொந்தக்காரங்க, உங்க குடும்பத்தோட, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம ஐயாவளி மக்கள் எல்லோருக்கும் தகவல் கொடுங்க. போன் மூலமாவோ நட்டுமோ எப்படியோ ஒரு தகவல் கொடுத்து சேப்பாக்கத்துக்கு கடல் அலை போல் திரண்டு வர்றதுக்கு நீங்க நம்ம ஐயவழி மக்கள் எல்லோரும் பாடுபடணும். இது வந்து நம்ம அப்பனுக்கு ஏற்பட்ட ஒரு அழுக்கு. நம்ம அப்பாவை குறை சொல்லி இருக்காங்க. முக்கியமா நம்ம அப்பாவுக்கு உருவம் கொடுத்திருக்காங்க. உருவம் இல்லாத வழிபாடு பண்ணிட்டு இருக்க நம்ம அப்பன் வைகுண்டருக்கு உருவம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்டிச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கண்டனத்தை தெரிவிக்கணும். அதனால மிகவும் தாழ்மையோடு நம்ம ஐயவழி மக்களை கேட்டுக்கொள்கிறேன், எல்லோரும் கடல் தீவு போல் அரண்டு சேப்பாக்க வாங்க. 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சேப்பாக்கு விருந்தினர் மாளிகைக்கு அனைவரும் வரணும். நம்ம அப்பா வைகுண்டர் அருளோடு நீங்க எல்லோரும் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.